ஏஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் பார்க்கலாம் அதில் முதலில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் தொடங்கப்பட்டது இதன் நோக்கம் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல் மற்றும் வாழ்க்கை முழுமைக்குமான ஊட்டச்சத்து பாதுகாப்பை வழங்குதல் ஆகும் இதில் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் மனநல மேம்பாட்டை வலியுறுத்தல் கர்ப்பிணி பெண்கள் இளம் பெண்கள் போன்றவரின் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்தினை உயர்த்த வழி செய்கிறது அடுத்த திட்டம் இரண்டாவது திட்டம் அங்கன்வாடி மையங்கள் குழந்தைகள் மையம் இதன் சேவைகள் என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்காணித்தல் தேவைப்படும் ஊட்டம் வழங்கல் தொடக்க கல்விக்கு முந்தைய கல்வி எடை சரிபார்த்தல் மதிய உணவு குழந்தை பிறப்பிற்கு முன்னான மற்றும் பின்னான கவனிப்பு கற்பி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடுதல் இரண்டாவது திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குட்பட்டவருக்கு சத்துணவு வழங்குதல் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மனநல மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் தருதல் வாரம் மூன்று முறை முட்டை வழங்கப்படுகிறது தடுப்பூசி திட்டம் நடமாடும் மருத்துவமனைகள் மலேரியா காசநோய் யானை கால் வியாதி தொழுநோய் போன்றவை தடுக்கும் திட்டங்கள் வருமுன் வறுமுன்காப்பம் திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவாக மகப்பேறு உதவி திட்டம் என்பன போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது